Hi students, in the class, la people of elements 1 la irundhu 12th question complete the reaction. That is, you book back la 12th question pathinga complete the following reactions nu solli kuduthirukom. Sir, or 10 questions kuduthirukanga. First 5 questions idhukku mundina video la nama paathirukom. So adu paakala appadina andha question paathittu idhukku vaanga. Appo dhaan ungalku andha continuation kadaikkum bodhu adu easy ah ungalku understand aagum. Anga nama valencies alla paathu nama balance pannirundhom. So adu padichittu vandinga na konjam easy ah irukum. So innaikku 6th question paakalam. Enna na HCOOH formic acid react with sulfuric acid. But endume acid ah irukku illaya, idu formic acid, idu sulfuric acid. So idu oru simple ana reaction enna na, ipo inda sulfuric acid ingrathu inga oru reagent ah dhaan use aagudhu. Its react adhaadhu does not involve in the product side la idu involve aagala. Ipo oru reagent ah involve aagradhanaala reaction edhukku mattum dhaan irukku appadina inda formic acid. Ipo inda formic acid irukkakoodiya carbon monoxide gas thaniya liberate ஆகும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய H உம் இங்க இருக்கக்கூடிய OH உம் சேர்ந்து H2O ஆல் liberate ஆகும் அவ்வளவுதான் நம்மளுடைய product அப்ப இங்க இருக்கக்கூடிய CO H2O இப்போ equation balance பண்றதுக்கு எதுவுமே இல்ல இங்க இருக்கக்கூடிய product இங்க இருக்க reactants ல என்ன இருக்கோ அதான் நம்ம product ஆயி இருக்கும் so equation உம் balanced தான் இருக்கு next என்ன question னா silicon tetrachloride react with ammonia அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடை நம்ம ஸ்ட்ரக்சராகவே போட்டுடலாம் அப்போ கொஞ்சம் கூட ஈஸியாக உங்களுக்கு புரிய பாருங்கள் இப்போது SiCl4 இல்லையா அப்போ 4 சைட்ஸும் நடுவில் சிலிக்கான் வந்து 4 சைடும் சிஎல் வரணும் அதான் என்னது சிலிக்கான் டெட்ராக்ளோரைடோட ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அம்மோனியா இருக்குது இதையும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்லேயே போட்டுருங்க அப்போ என்ன கிடைக்கும் என் 3 சைட்ஸ்லையும் ஹைட்ரஜன் போட்டாச்சு இப்போ இதில் என்னென்னா இந்த SiCl4ங்கிறது 2 மாலிகுல்ஸ் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே ஒரு 2 போட்டுருங்க இப்போ பேலன்சிங் ஈஸியாக இருக்கும் ஸோ 2 போட்டிருக்கோம் திரும்ப என்ன பண்ணிடலாம் SiCl4 இன்னொரு தடவை போட்டுடலாம் சிஎல் 4 சைடும் சிஎல் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அமோனியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் கம்பைன் ஆகும்போது HCl போயிடும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சிஎல்லும் கம்பைன் ஆகும்போது HCl போயிடும் இப்போ பேலன்ஸ் நமக்கு என்னது இருக்குது SiCl3 இல்லையா அப்போ அதான் நம்ம எழுத போகிறோம் SiCl3 இங்கே போட்டுடுங்க SiCl3 அப்புறம் இங்கே என்ன இருக்குது NH ஸோ NH திரும்ப இந்த பக்கம் என்ன இருக்குது SiCl3 இதுதான் நம்மளுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ப்ளஸ் HCl இங்கே HCl ஸோ எவ்வளோ HCl போயிடுச்சு 2 HCl போயிடுச்சு இப்போ இக்குவேஷன் பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஏன்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்ம என்ன ரியாக்டன்ஸ் எடுத்திருக்கோமோ அதுதான் நம்ம ப்ராடக்டாக இங்கே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அப்போ இக்குவேஷனும் பேலன்ஸ்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு ரியாக்ஷன் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ரியாக்ட் வித் எத்தனால் C2H5OH கூட ரியாக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சிலிக்கான் ப்ளஸ் சிஎல் மைனஸ் இங்கே எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா ஹச் எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அப்போ C2H5O மைனஸாக இருக்கும் ஹச் ப்ளஸ்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸும் கம்பைன் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் சிஎல்லும் இந்த ஹச் ப்ளஸ்ஸும் கம்பைன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டுடலாம் SiOC2H5 சிலிக்கான் நமக்கு சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டில் என்னது வேலன்சி 4 OCH3 ஒன் அப்போ என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் SiOC1 தான் இல்லையா அப்போ 1 போட வேண்டாம் OC2H5 எவ்வளோ டைம்ஸ் 4 டைம்ஸ் ஸோ இதான் என்னது நம்மளுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அதை எப்போ இங்கே போட்டுடலாம் SiOC2H5 4 டைம்ஸ் ப்ளஸ் வேலன்ஸ் என்ன சொன்னோம் இங்கே ஒரு சிஎல் இங்கே ஹச் ஸோ லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸோ இக்குவேஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ இங்கே OC2H5 இந்த OC2H5 அப்படியே சேர்த்து எடுத்துருங்க அப்போ இக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ எவ்வளோ டைம்ஸ் இருக்குது 4 டைம்ஸ் ஸோ இங்கேயும் நம்ம என்ன போட்டுடலாம் 4 டைம்ஸ் போட்டுடலாம் இப்போது ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே எவ்வளவோ இது எடுத்துக்க வேண்டாம் இது மட்டும் தனியாக எடுத்துருங்க 4 ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இது நம்ம இங்கே போட்டாச்சு பேலன்ஸ் பண்ணியாச்சு ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4 ஹைட்ரஜன் போட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு C2H5 4 டைம்ஸ் சிலிக்கான் 1 டைம்ஸ் ஸோ இக்குவேஷன் குளோரின் 4 இருக்குது இங்கே ஒரு 4 இருக்குது ஸோ இக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதுதான் இதோட ப்ராடக்ட்
Next question is boron react with sodium hydroxide. So, this is the product கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன இது எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது நம்ம ஒரு ரியாக்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா, boron water கூட H2O இல்லையா, அது ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு. போரான் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சொன்னோம், போரிக் ஆசிட் கிடைக்கும்னு சொன்னோம். போரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது, H3BO3 சரியா. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா, போரான் NaOH கூட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே என்னது இருக்குன்னா என்ஏ இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கே H2OHல ஹைட்ரஜன் வரும்போது இங்கே H3BO3ஆக கிடச்சிது, இந்த ஹைச்சுக்கு பதிலாக என் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன கிடைக்கும், ஹச்சோட பிளேஸில் என் வரும். அப்போ NA3BO3 இதுதான் இதோடைய ப்ராடக்ட். அப்போது போரான் NaOH கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, NA3BO3 ப்ளஸ் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். புரிஞ்சுதா, இவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே போரான் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ சோடியம் பாருங்கள், இங்கே சோடியம் 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, ஸோ 3 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஹைட்ரஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், நம்பர் சேஞ்ச் பண்ணிடுங்க. அதாவது இங்கே ஒரு 3 மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 3×2 6 ஆகிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும், 6 ஹைட்ரஜனாக மாற்றுறதுக்காக 6 போட்டுருங்க. இப்போது சோடியம் 6 ஆகிடுச்சுல்ல, ஸோ இங்கே 3 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 போட்டோன்னா 2×3 6. இப்போ போரான் இங்கே 2 ஆகிடுச்சு, போரான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 2 போட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நமக்கு பேலன்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு H2B4O7 ரெட் ஹாட் டியூப்பில் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம ஸ்ட்ரக்சராக போட்டோன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டுருங்க, ஒரு B போட்டுருங்க, அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு போரான் போட்டுடலாம். இப்போ போரான் பக்கத்தில் 2OH போடுங்க, ஏன்னா H2O ரிலீஸ் ஆகுறதுனால OH எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த போரான் இஸ் கனெக்டட் வித் ஆக்சிஜன், இந்த போரான் இங்கே ஒரு கனெக்டட் வித் ஆக்சிஜன், இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் கூட கனெக்ட் பண்ணுங்கள், இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் கூட கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு போரானையும், சாரி இந்த ரெண்டு ஆக்சிஜனையும் ஒரு போரான் கூட கனெக்ட் பண்ணுறோம், இந்த ரெண்டு ஆக்சிஜனையும் ஒரு போரான் கூட கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு போரான் இருக்குல்ல, இந்த ரெண்டு போரானையும் ஒரு ஆக்சிஜன் கூட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ H2B4O7 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். H2 இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, H2 B4 வரணும் இல்லையா, 1, 2, 3, 4 7 ஆக்சிஜன், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ ஆக்சிஜன் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய OH-ம் இங்கே இருக்கக்கூடிய H-ம் சேர்ந்து என்னதான் போயிடும், H2O-வாக இங்கேருந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி ஸ்பிட் ஆகும்னா, B2O3 அதாவது இது இவ்வளோ காம்பவுண்டை சேர்த்து எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கிது, B2O3. ஸோ இங்கே என்ன கிடைக்கிது, அதே மாதிரி B2O3 பார்த்தீங்களா, இங்கே B2O3. ஸோ எவ்வளோ B2O3 கிடச்சிச்சு, 2B2O3. ஸோ அதை போட்டுடலாம், 2B2O3. புரிஞ்சுதா, இவ்வளோதான் என்னது ப்ராடக்ட். ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா H2O ரீப்ளேஸ் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு B2O3. ஸோ இது இதோட அந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன் அந்த க்வெஸ்சன் முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.